வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய அதே நிலையில மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கிறது. முதல் சுற்றின் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் வெளியிடப்படும். மொத்தம் 16 மேசைகளில் 15 சுற்றுகளாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கின்றன. ஈரோடு சித்தோடு பகுதியில் இருக்கும் IRTT பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து ஒவ்வொரு சுற்று முடிவு அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை உடனுக்குடன் துல்லியமாக நாம் வழங்கியிருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு முனவர் பாஷா. கடந்த 21 தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டது. யுவராஜா கிட்டத்தட்ட 58,000 வாக்குகள் பெற்றிருந்தார். ஒரு டஃப் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க இந்த முறை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். அதை விடவும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதிமுக எதிர்பார்க்குது நேரடியா களத்தில், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரசினுடைய குறிக்கோள் என்பது எதிர்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதிமுக தான் உண்மையான அதிமுக என்ற அடிப்படையிலே ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிமுக போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற பொழுது